வாட்ஸ் ராங் வித் இந்தியா? நம்ம இந்தியாவுக்கு என்னதான் ஆச்சு? இந்த திரைப்படங்கள் எல்லாம் காட்டுவாங்கல்ல, சாம்பல் மேடுகளும் புகை மண்டலங்களும், அது இல்லை இங்கே பிரச்சனை. அதை தாண்டி ட்விட்டரில் மொத்தம் 400,000 பேர் தனிப்பட்ட முறையில் தனது ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வாட்ஸ் ராங் வித் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன, பதிவுகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் இந்தியாவினுடைய நிலைமையை உலக நாடுகள் மத்தியில் அசிங்கப்படுத்தியிருக்கா இல்லை கௌரவப்படுத்தியிருக்கா? வாங்க பார்க்கலாம் முக்கியமான எபிசோட். இது பிரசாத் சிக்னேச்சர். ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்திருந்த ஒரு லேடியும் அவங்களுடைய கணவனும், இந்த ஒற்றை வார்த்தை தான் இன்னைக்கு ட்விட்டர் முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கான்னு கேட்டால் இது ஒரு டாப்பிக்காக மாறியிருக்கு. 7 ஆம்பளைங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அசிங்கத்துக்கு பேர் போன ஜார்க்கண்டை சேர்ந்த அந்த மனித மிருகங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு தெரியும், 7 பேர் ஒன்றா சேர்ந்து டூரிஸ்ட்டு வந்த அந்த லேடியை மானபங்கப்படுத்தி அவங்களை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. வெளிநாட்டுக்காரவங்க நம்ம இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவினுடைய கல்ச்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டூ வீலரில் தன்னுடைய கணவனோட மொத்தம் 66 நாடுகளுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் பயணப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அவங்க ஃபேஸ் பண்ணதே கிடையாது. இந்தியா அவ்வளவு அசிங்கமான நாடா அப்படின்னு அவங்கக்கிட்ட பேட்டி எடுக்கும்போது கூட அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவையும் நான் அசிங்கமாக கருதவில்லை, மாறாக எந்த கிரிமினல் இந்த வேலையை செஞ்சாங்களோ அவங்க மீது தான் நான் கோபப்படுகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தாங்க. கடைசியாக ஜார்க்கண்ட் அரசு அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து முடிச்சது அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஆனால் பட்ட கரையை எப்படி துடைக்க முடியும்? துடைக்க முடியாதுல்ல. அதுதான் இப்போ இங்கே பிரச்சனையாக மாறி நிற்கிது. இந்தியாவில் மட்டும் 85% கேஸ், கற்பழிக்கப்பட்ட கேஸ் மட்டும் பதிவாகிறதே கிடையாது. போலீஸ் சைடில் அதை என்கொயரி பண்ணுறதோடு நிப்பாட்டிடுறாங்க, அது கேஸை ஃபைல் ஆக மாட்டேங்குது. மானத்துக்கு பயந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்காததுனுடைய விளைவு, இங்கே பெரிய அளவிலான பிரச்சனைக்கு அவர் தனிப்பட்ட நபர் தள்ளப்படுகிறார் அப்படிங்கிறது தான். அந்த தனிப்பட்ட நபர் அந்த பெண்ணுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கான பிரச்சனை, அவங்களுடைய தலைமுறைக்கான பிரச்சனை. அப்போ பாதிக்கப்பட்டவங்க முன்வந்து ஒரு பிரச்சனையை சொல்லும் போது மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த சமூகத்தில் எட்டப்படுது. அப்போது எல்லாத்துக்கும் பயந்து பயந்து உக்காந்துருக்கக்கூடிய இந்தியன்ஸ் இன்றைக்கி அசிங்கப்படுத்தப்பட்டிருக்காங்க ட்விட்டரில். உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், 2022 மட்டும் மொத்தம் 31,000 கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கற்பழிக்கப்பட்டதாகவே பதிவு செய்யப்பட்டது. அவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க, அந்த பெண்மணிகள் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறினதுக்கு பிறகு வாலண்டியராக அதை கம்ப்ளைண்ட்டாக எடுக்கப்பட்டது. அப்போ வாட்ஸ் ராங் வித் இந்தியா அப்படிங்கிற அந்த பதிவுகளுக்கு கீழே இந்த மாதிரி நம்முடைய வீட்டு பெண்கள் எல்லாமே கற்பழிக்கப்பட்ட நிகழ்வுகள், அதற்கு காரணமான நபர்கள் அவங்களும் இந்தியர்கள் தான் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. மணிப்பூர் மாநிலத்தை எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது. தெருவெல்லாம் தபுசங்கர் எழுதின மாதிரி தெருவெல்லாம் தேவதைகள்னு அவர் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டால் இங்கே கொஞ்சம் நாகரிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் வட மாநிலங்களில் தெரு ஓரமாக நடத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க அம்மனமா பெண்களை. 2 பெண்களை தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஆம்பளையும் முன்னாடி வந்து சண்டை போட வரல. அப்போது ட்விட்டரில் போட்டிருக்கிறது சரிதான, மணிப்பூர் நகர் நிகழ்வு எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சது தானே, வாட்ஸ் ராங் வித் இந்தியா அப்படிங்கிற வார்த்தை எலெக்ஷனுக்காக பேசப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே நடந்தது தானே பேசுகிறாங்க. அப்போ அதில் என்ன தப்பு இருக்குங்கிற கேள்வியை நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அந்த கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அந்த பெண்களை அவ்வளோ அவமானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அதை ஒரு ஊரே சேர்ந்து தான் வேடிக்கை பார்த்துச்சு. அப்போது தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க பாதிக்கப்படும் போது அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆம்பளைங்க பெண்கள் எல்லாருமே அதே ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்போ என்ன மாதிரி சமூகம் அப்படிங்கிறத உலக நாடுகள் கேலியும் கிண்டலும் செய்யுமே, அதை எப்படி தடுக்க முடியும்? எப்படி தெரியுமா அந்த ட்விட்டர் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு? இந்தியாவில் சாலையோரம் படுத்து இருக்கக்கூடிய நபர்களை எல்லாமே வீடியோ எடுத்து காட்டுறாங்க. இந்தியர்களுக்கு வீடு இல்லையா, ஏன் தெருவில் படுத்து உறங்குகிறார்கள், வாட்ஸ் ராங் வித் இந்தியா அப்படிங்கிற வார்த்தை. அது மட்டும் கிடையாது,
ஒரு ஷிட்டு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவோம். நம்ம ஊரில் மட்டும்தான் தெருவில் எல்லா இடத்துலையும் போகிற இடங்களில் பூரா வந்து யூரின் போகிறது, அதுக்கு முன்னாடி பயன்படுத்தின வார்த்தை, இது எல்லாமே வீடியோவாக எடுத்து வெளிநாட்டுக்காரங்க அதை பதிவு பண்ணுறாங்க. பாருங்கள் இந்தியனுடைய தெருக்களில் அவங்க எதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ கழிவறைகள் இந்தியாவில் இல்லையா அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி வீடியோவோட டெலகாஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கம்முன்னு இருக்காங்க. ஏன்னா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கம்முன்னு தானே இருக்கணும் அப்படிங்கிற ஒரியான விஷயங்கள். அது மட்டும் இல்லை, மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் என்ன பண்ணுறாரு, தான் குளிக்கிற மாதிரியான ஒரு செய்கையை செய்கிறாரு. ஒரு பெரிய சூட்கேஸ் இருக்குது, அந்த சூட்கேஸை திறக்கிறாரு, திறந்து சோப்பெல்லாம் எடுத்து அங்கேயே துடைக்கிறாரு. தொடங்கிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர் இயங்குறாராம். அப்படி வலியுறுத்தி அவர் போடப்பட்ட வீடியோவான்னு தெரியாது, ஆனால் அது ட்விட்டரில் எப்படி ட்ரெண்ட் ஆகுது, இந்தியர்களுக்கு கழிவறை இல்லாததுனால பயணத்தின் போதே இப்படி குளிக்கிறாங்க அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆகுது. வாட்ஸ் ராங் வித் இந்தியா அப்படிங்கிற வார்த்தை. அப்போ இந்த இடத்துல எதை பொருத்தி பார்க்கறது, இந்தியாவில் நல்ல விஷயங்கள் இல்லையா, அழகான கோயில்கள் இருக்கே, அற்புதமான நினைவலைகள் இருக்கிறதே, நம்முடைய பாரம்பரியமும் பெருமையும் உலக நாடுகளுக்கு பறைசாற்றப்படுது, சிறந்த உணவுப் பொருட்கள் இருக்கிறது, இதையெல்லாம் பறைசாற்ற வேண்டிய நம்ம அதெல்லாம் மறந்துட்டு எதையோ ஒன்றை தூக்கி போஸ்ட் பண்றோம்ல, அது நம்ம பண்றதில்ல. நம்ம இந்தியர்களும் பார்த்தீங்கன்னா 400,000 பேர் போட்டிருக்காங்க அந்த பதிவு, 400,000 பேர் சொந்த பதிவாக போட்டிருக்காங்க, ரீட்வீட் பண்ணலை. வாட்ஸ் ராங் வித் இந்தியான்னு இந்த பதிவுகள் எல்லாத்தையும் போட்டு வச்சு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கடைசியாக எங்கே தெரியுமா வர்றாங்க, எல்லாரும் விவசாயிகளுடைய போராட்டத்தில் வந்து நிற்கிறாங்க. டெல்லியில் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தது, ஒருவர் ரப்பர் குண்டால் சுட்டு கொல்லப்பட்டார், மண்டையில் நங்குன்னு அடித்து கடைசியில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறதுக்குள்ளே அவர் இறந்து போனார். அப்போது இங்கே தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்காகவே குரல் கொடுக்க முடியாத சொந்த நாட்டு மக்கள் எதுக்காக போராடுறாங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்கு கூட நாதியற்ற அரசு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பெரும் கோபம் இந்த மக்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இவங்கெல்லாம் டெல்லி செல்லோ அப்படிங்கிற வார்த்தையை முன்னிலைப்படுத்தி என்னது கேட்குறாங்க, ஒன்றும் இல்லை, குறைந்தபட்ச ஆதார விலை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. விளைவிச்ச பொருட்களுக்கு நான் விலை நிர்ணயம் பண்ணுறேன், வாங்கிக்கோங்கிறாங்க, கொள்முதல் பண்ணிக்கோங்கிறாங்க. கரும கொள்முதல் பண்ணும் சொல்லிட்டு இடைத்தரகர் பூரா காசு வாங்கிக்கிறான், என் காசு பூரா வீணாகுது, மழை தண்ணி இல்லாமல் இருக்குது, அப்படி இருந்தாலும் விளைவிச்சு கொடுக்குறேன், ஆனால் விளைவிக்கிற பொருட்களுக்கு எனக்கு காசு கிடைக்கலன்னு விவசாயிகள் எழுப்பிய கூக்குரல் ஏன் இந்த ஆட்சியாளர்கள்ட்ட கேட்கல? இந்த கேள்விக்கான பதிலை கேட்கும்போது விவசாயிகள் அந்த டெல்லி செல்லோங்கிற போராட்டத்தை நடத்தும் போது கம்முன்னு இருக்காங்கல்ல ஆட்சியாளர்கள், அப்போ அவங்கள பார்த்து கேட்குறாங்க மக்கள் வாட்ஸ் ராங் வித் இந்தியா அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த NCRP அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டீம், அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்தியாவில் 2015 82% கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பதிவாகலை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தோம். இது வந்து 2015 நிலைமை. இதே மாதிரி 17 30 இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரியான குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்க. இவங்கெல்லாம் எங்கே போய் அதிகமாக இதெல்லாம் பார்த்து தன்னுடைய கற்பனையை வந்து தொலைச்சிடுறாங்க அப்படின்னா, திரைப்படங்களை பார்த்து தொலைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தி கேரளா ஃபைல்ஸ், தி காஷ்மீர் ஃபைல்ஸ், என்ன மாதிரி ஃபைல் இது? நடக்காத விஷயங்கள் எல்லாம் கற்பனையெல்லாம் ஒருத்தனுடைய புத்திக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்க மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படங்கள். அனிமல்னு ஒரு படம் வந்தது, அதை எல்லா பேரும் கொண்டாடினாங்க. அதில் என்ன காட்டப்பட்டிருக்கு, ஆணாதிக்கம் காட்டப்பட்டிருக்கு, ஆல்ஃபா ஆண்களை பற்றி காட்டப்பட்டிருக்கு. அந்த ஆல்ஃபா ஆண்கள் அப்படிங்கிறவங்க யார், பெண்ணை அடிமைப்படுத்தக்கூடிய மனோபாவம் இருக்கிறவங்க. அப்போ பெண்ணை அடிமைப்படுத்தக்கூடிய மனோபாவம் இருக்கிறவங்க அந்த உடம்பை வெறுமனை உடம்பாக மட்டும் பார்க்குறா, சதையாக மட்டும் பார்க்குறா, உணர்வு பூர்வமாக பார்க்கல. அது ஆறறிவுப்படுத்தி இருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய எதிர்பாலனத்தை எந்த தேவைக்காக மட்டும் பயன்படுத்துகிறாங்கிறத அனிமல் படத்தின் மூலியமா புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அந்த டைரக்டருடைய மனசில் உள்ளூர இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்தும் போது இந்த மக்கள் அதை புறக்கணிக்கல, அதுக்கு ஆராத்தி எடுத்து கொண்டாடுறாங்கல்ல. அப்போ கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல, வாட்ஸ் ராங் வித் இந்தியா அப்படின்னு. இந்த கேள்வியை எனக்கு நானே கேட்டுக்கிறேன், உனக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வாட்ஸ் ராங் வித் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை விட வாட்ஸ் ராங் வித் இந்தியன்ஸ், இந்தியர்களுக்கு என்னாச்சு, இந்த கேள்வி தான் எனக்குள்ளே இருக்குது. நம்ம வாக்களிக்கும் போது சரியான ஆட்சியாளர்களை பார்த்து வாக்களிக்கிறது இல்லை, கெட்டவர்களை தான் நம்முடைய தலைவனாக தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு திரைப்படங்கள் வரும்போது நல்ல திரைப்படத்துக்கு ஆதரவு கொடுக்கறது இல்லை, ஒரு நல்ல கருத்துக்கள் இந்த சொசைட்டிக்கு கொடுக்கும்போது அதை ஆதரிக்கிறது இல்லை, கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்கும் செக்ஷுவலான கண்டென்ட் போடும்போது அதைத்தான் ரசிக்கிறமே தவிர, இங்கே ஒரு நல்ல கருத்துக்களை சாலமன் பாப்பையா மாதிரியான பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய நபர்களோ, இல்லை லியோனி மாதிரியான நபர்களோ, இல்லை முக்கியமான தலைவர்கள் பேசும்போது அதை கேட்கறது இல்லை, மாறாக அந்த தலைவன் பேசுகிறத கிரிட்டிசிசம் பண்ணக்கூடிய நபர்கள் தான் இன்றைக்கி அதிகமான பேராக
நாட்டில் உழவிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல, வாட்ஸ் ராங் வித் இந்தியான்னு. உன்னுடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் தொலைத்து விட்டு எதை வைத்து நீ வாழப்போகிறாய் அப்படிங்கிற கேள்விட்டை நம்ம மக்களை பார்த்து கேட்க வேண்டிய தேவை இருக்குது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே மகாபாரதமும் ராமாயணமும் நடந்ததாக சொல்கிறாங்க. அது நடந்துச்சு நடக்கலை அப்படிங்கிறது தாண்டி சொல்லப்பட்ட கதைகள் எல்லாமே இங்கே நாகரிகமான ஒரு சமூகம் இருந்திருக்கு. அதுவும் நாற்றங்காலாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் பண்டைய காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு வச்சுலாம் வந்து வேலையே போட்டு சண்டை போட்டிருக்காங்க, அம்பு வச்சு வேடன் உள்ளிட்ட ஆயுதங்கள்லாம் வச்சு சண்டை போட்டிருக்காங்க. அப்போது இங்கே பண்பட்ட மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க, ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி விலங்குகளாக நம்மளும் மாறிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல தான் வெளிநாட்டுக்காரன் நம்மளை பார்த்து கேட்குறான், 600 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்படிப்பட்டவன் தன்னுடைய பெருமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான், ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்ல பண்பட்ட மனிதர்களாக வாழ்ந்திருந்த நம்மளை பார்த்து இன்னைக்கு வாட்ஸ் ராங் வித் இந்தியா அண்ட் இந்தியன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி நமக்கு அவமானகரமான கேள்வி தான். ஆனால் நம்முடைய மகத்துவத்தை அறிந்து நாம் மனிதர்களாக வாழ வேண்டுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. இதையும் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன்னா, நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.